சிதம்பரம் நடராஜர் கோவில் விவகாரம் தொடர்பாக லட்சத்திற்கும் மேற்பட்ட புகார்கள் வருவதாகவும் ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னை வளசரவாக்கம் பகுதியில் உள்ள அகஸ்தீஸ்வரர் கோவில் குளத்தை ஆய்வு செய்த அமைச்சர் சேகர் பாபு நேற்று நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை உள்வாங்கிக் கொண்டு பணிகளை வேகம் எடுக்க உள்ளதாகவும் தமிழகத்தில் உள்ள அனைத்து கோவில் குளங்களும் விரைவில் சீரமைக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் சிதம்பரம் நடராஜர் கோவில் விவகாரம் தொடர்பான புகார்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். நீதிபதிகள் இப்படிப்பட்ட தகவல்களை கூறுகின்ற போது அதை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு இன்னும் வேகமாக இந்த ஆக்கிரமிப்புகளை எடுக்கின்ற முயற்சியில் இந்து சமய அறநிலையத்துறை ஈடுபடும். அது கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முந்தைய பிரச்சினை. கடந்த வாரம் நீதிமன்ற தீர்ப்பை ஒட்டி சுமார் 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடங்களை எடுத்திருக்கின்றோம். மேலும் நீதிமன்றம் உத்தரவுக்கிணங்க அவர்கள் இட்ட ஆணையை அடுத்த அந்த நீதிமன்ற வழக்கு வருவதற்குள்ளாக நீதிபதிகளே மகிழ்ச்சி அடைகின்ற அளவிற்கு பணியின் வேகம் கூடுதலாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.